Hello friends, Assalamualaikum. Welcome back to Sahana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. எந்த டேபிள் ஸ்பூனால் நம்ம எடுக்கிறோமோ அதே டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லினா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடாயில் கொட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து தேங்காய் திருவலா இருந்தால் 1 கப் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்தமாரி பீசஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கன் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அடுப்பில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வாசம் வர வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தேங்காயையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா தேங்காயோட ஈரத்தன்மைலாம் போய் நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிற வரையும் நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து 1-3 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் வெறும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் பாதி, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுட்ரு வந்து நல்லா கோஸ் பவுட்ரு நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளுக்கு உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா பொடி ஆக்கலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில். இந்த ஸ்டேஜில் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் பீசஸை போட்டு 1 மினிட் நல்லா நம்ம கிளறிக்கலாம். கிளறினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற இதுலேயே தண்ணியிலேயே நம்ம நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 1-3 விசில் விட்டுக்கோங்க. இல்லை 2 விசில் விட்டால் கூட போதும், சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு சிக்கன் கிரேவி மேலே. நம்ம ஊற்றுனது என்னமோ 3 டேபிள் ஸ்பூன் தான், ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கொதி விட்டு கூட நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி மெத்தட். சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைலில். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.